காலையிலயும் செம கலரா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் அனுஃபியன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே ஃபோர் ஆஃப் ரமடான் டேஸ் நம்ம வந்து ஸோ பக்கத்தில் நம்ம வந்து டே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்ஷாஸ் அன்ஃபால் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்டு இன்றைக்கி வந்துட்டு டே ஃபோர். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 4:30 ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சகருக்கு வந்துட்டு எங்களோட மாமின்ல வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்ட்ரோவே நான் லேட்டாக தான் இருக்குது. அன்றைக்கி வந்துட்டு நான் 3:30 எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம லேட்டு. லேட்டுன்னா போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ தான் கரெக்டாக வந்தது. அன்ஷா இப்போ தான் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் என்னெல்லாம் சாப்பிட செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆர் நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி தான் நான் ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் அப்புறம் வீடியோக்கு பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோன்பு வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தொழுகணும். இப்போ வந்து டைம் கரெக்டாக பரவாயில்ல. நான் 1 நிமிஷத்துலேயே வந்து இன்ட்ரோ எடுத்து முடிச்சுட்டு 4:31 ஆச்சு. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு சாதம், பருப்பு ரசம், சில்லி எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. டைம் வந்துட்டு இப்போ கரெக்டாக 4:30 கிட்ட ஆயிடுச்சு. A few minutes later சாப்பாடு வந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா உட்காந்து தர்பூசணி வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அனுஷா பார்த்தீங்கன்னா உட்காந்து எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையிலயும் செம கலரா இருக்கேன். உருட்டி போலக்கும் குருட்டு முலகமாடா உருட்டை பழகி கொள்ளடா. அழகா இருக்கியாச்சா? அது என்ன சாப்பாடு தான் சைட்ல ஒட்டிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாரும் நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பார்த்துடுறாங்க அப்பா. சன்ஷா வந்து எப்படி காலையில் நேரமாக இருந்துச்சு சகுரு செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் டே ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். சாப்பிட்டு சாப்பாடு தொழுதுட்டு அப்புறம் தூங்கிடுவோம். உச்சமே இல்லை. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நின்றுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேயும் பார்க்கலாம். டைம் வந்துட்டு 5:04 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்புறம் பாங்கு கொடுத்தது நம்ம போய் தொழு தரணும். ஸோ அஞ்சா வரக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு வந்தோம். ஸோ நல்லபடியாக சகரி செஞ்சாச்சு. அடுத்து வந்து போய் பஞ்சர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் சஜரி தொழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்கினா வந்து நல்லா தூங்கிடும். ஒர்க்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுது. ஸோ அதனால் சஜரி தொழுதுட்டு அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்ல காற்று வெளியே, அதனால் மாடியில் போய் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்படி நம்பாத்தீங்க இப்படி தான் ஒரு டைமை சொல்லி போய் தொழுதுட்டு வந்து அடுத்த செகண்ட் வந்து படுத்து தூங்கிடுறது. இன்னைக்கு தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. நல்லா பளிச்சுன்னு முழிச்சுதான் இருக்குது. அதனால் டக்குன்னு எனக்கு போய் பஞ்சர் தொழுது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நல்ல மாடியில் போய் உட்காந்து நல்லா ஃப்ரெஷ் ஏரில் உட்காந்துட்டு இருந்தோம்னா சன்ரைஸ் ஆகிடும். அப்புறம் அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பி போயிட வேண்டியதுதான். ஸோ ஒர்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அனுபவம் வந்து இன்றைக்கி அவளோட டே இன் மை லைஃப் எல்லாமே உங்களுக்கு காமிப்போம். அப்புறம் நோன்பு திறக்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிப்போம். ஸோ எல்லாமே மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஞ்சர் தொழுது முடித்தாச்சு. நம்ம அனுஃபாவுக்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வேற மாமா மாமான்னு ஒருத்த ஓடி வந்துட்டு தூங்க விட மாட்டேறாடே. உனக்கு என்னடா இந்நேரத்துக்கு முழிப்பு வந்து தூங்க ஓடு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு குட்டி வண்டு இருக்கு. அந்த குட்டி வண்டு தூங்காமல் எல்லாருக்கும் அலாரம் வச்சு எல்லாரும் எழுப்பி விட்டுட்டுருக்கு. ஸோ காய்ஸ் அனுபவம் வந்து தொழுது முடிச்சு பக்காவை நின்றுட்டுருக்கா.
சோ டைம் வந்து இப்ப கரெக்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி ஆச்சு 6:00 6:00 ஆயிருச்சு சோ 6:00 ஆயிருச்சு தொழுது முடிச்சாச்சு தொழுது முடிச்சு துவா செஞ்சுட்டு கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு யாருது என் அம்மாவோடது ஸோ அம்மாவோட ஃபர்தா எடுத்து அனுஃபா போட்டுட்டு அதே ஆட்டையும் போட்டு போகலான்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் இருக்கா தெரிஞ்சிருச்சு அந்த ரூமில் எங்கள் அம்மா படுத்துட்டுருக்கு வந்து அவ்வளோதான் உனி ஸோ அப்படியெல்லாம் இல்லை கொடுத்துருவாங்க ஸோ கைஸ் எல்லோரும் போய் தொழுத முடிச்சுட்டு தூங்குங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ஒர்க்குக்கு போங்க நானும் அப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன் அந்த பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுஃபா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1:30 கிட்ட ஆயிடுச்சு 1:30 1:00 தான் வந்து ஆக போகுது நான் வந்து 12:40 எப்பவுமே வந்துட்டு 12:40 12:50 இந்த மாதிரி ஒரு 12:40 ஒரு 1:20 ஆர் 1:30 வந்து பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சிருவோம் அப்படிதான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நான் அதே மாதிரி போயிட்டு நம்ம தான் கடமை உணர்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கல அதனால வந்து கேட்டவங்க வந்துட்டு இல்லைம்மா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லேட்டாக தான் வந்து பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடியாக உட்காந்துருக்கேன் காலையில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்து தூங்கிட்டோம் தூங்கின பிறகு எப்பவும் போல 9:00 வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அன்ஷாக எழுப்பி ஒர்க்குக்கு அனுப்புறது ஏன்னா எந்திரிக்கவே ஒரு என்ன சொல்கிறது யார் எவ்வளோதான் எழுப்புனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்துட்டு 9 மணிக்கு எனக்கு எழுப்பி விடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் எந்திரிக்கல அப்படின்னா என்னை தண்ணி ஊற்றி கூட எழுப்பி விட்ருங்க எப்படியாச்சும் என்னை எழுப்பி வேலை கிடைப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதே நம்ம அந்த டைமுக்கு போய் எழுப்பணும் அப்படின்னா சீனிகள்லாம் மனுஷன் ஏன்டா நீ இப்படி இருக்கியோ ராட்சசி ஏன் உயிரை வாங்குற அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் எந்திரிச்சிட்டு சாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த டைமில் மட்டும் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் நான் எனக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு நான் தான் அதை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இவங்களை எப்படி எழுப்பி வேலைக்கெல்லாம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் அனுப்பி விட்டுட்டு எனக்கு செம்ம தூக்கம் ஏன்னா காலையில் நேரமாக எந்திரிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நோம்பு வச்சதே கிடையாது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்துட்டு 4th day நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு இப் பசியெல்லாம் வந்து தாங்க முடியுது ஆனால் கரெக்டாக ஒரு 5 போது வயது அப்படியே இப்படி பிடிச்சி பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து பசி எடுக்குது அப்புறம் அந்த பசியில் உட்காந்து நம்ம வந்து துவா கேட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நானும் வந்துட்டு சரி ஓகேன்னு பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்னிங் நம்ம எல்லாம் எடுத்து வைப்பாங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து டக்குன்னு உட்காந்து துவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடும் ஆனால் என்ன சொல்ல நமக்கு இருக்க பசியில் அவ்வளோ சாப்பிடணும் போல் இருந்துச்சு ஆனால் போயிட்டு ஒரு அந்த நோம்பு கஞ்சி கொண்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த நோம்பு கஞ்சி அந்த வடையை சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் தர்பூசணி அப்புறம் அது என்னது பேர்ச்சம்பளம் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேறு வந்துட்டு நம்மளோட அன்ஷியஸ் அனுஃபா இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நமக்கு வந்து இன்னொரு 500 சப்ஸ் வந்தாங்க அப்படின்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நியூவாக ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லைவில் வந்து சொல்கிறோம் பட் இன்ஸ்டாவில் லைவ் வர்றதா இல்லை யூடியூப்பில் லைவ் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் பட் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்லாமல் ஒரு வருஷமே இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐஎம் அனுஃபாவில் வந்துட்டு ஒரே ஒரு டைம் ரெண்டு டைம் இன்னும் நாங்கள் வந்து லைவ் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வரல ஐஎம் அனுஃபா ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து இப்போ ஒரு 1.5 இருக்கும் நினைக்கிறாங்க ஒரு வருஷம் பார்க்க நம்ம வந்துட்டு லைவே போடலை பட் யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அது வந்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேயும் போடுறேன் நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜ் எங்களோட ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அஞ்சாஸ் அனுஃபா அண்ட் டைம் அனுஃபா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஆனது நம்ம போய் தொழுக போகிறோம் நீங்கள் நாளைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே சாட்டர்டே யார் வீடியோ போஸ்ட் பண்ணதும் பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்துட்டு ஒரு ஹாய் எனக்கு மெசேஜ் போடும் ஓகேவா ஓகே கை ஸோ நம்ம வந்துட்டு டைம் ஆனது வந்துட்டு நான் போய் தொழுதுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே 2000 years later இப்போ வந்து ஈவினிங் 5:00 ஆகிடுச்சு ஸோ நம்ம நோம்பு திறக்கிற டைம் ஆச்சுன்னு ஒரு 1.5 hours இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒழுங்காக டைமே பார்க்கறது இல்லை ஸோ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கவர் வா எங்கள் மாமின்ல வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வாழைக்க பஜ்ஜி வெங்காய பக்கோடா இங்கே வந்துட்டு நோம்பு கஞ்சி இருக்கு
சோ இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்துட்டு நேத்து வந்து வாழைக்காய் பஜ்ஜி ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா வடை பப்ஸ் அப்புறம் அந்த கறி வடை அது இதுன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு பஜ்ஜி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, பஜ்ஜி அப்புறம் இங்க வந்துட்டு வெங்காய பக்கவடைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. பின் இதுல வந்துட்டு நோம்பு கஞ்சி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வேற ஐஸ்கிரீம் வேண்டாம், நம்ம ஐஸ்கிரீம் சொல்லிட்டோம்னா பின் அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனும் வந்து கேட்பான். நைட்டுக்கு என்ன சமையல்? நைட்டு சமையல் ரசம், ரசம் சாப்பாடு, முட்டை பொரியல், முட்டை பொரியல், அவரக்காய் பொரியல், அவரக்காவா, அவரக்காய் பொரியல், அப்படம், அப்படம். பஜ்ஜி எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன், மணி வந்து 6:05 ஆச்சு. எத்தனை மணிக்குமா நோம்பு ஓப்பன் பண்ணுவாங்க? 6:37 வந்துட்டு நோம்பு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா. ஸோ அடுத்து வந்து டேங்கு கலக்கிட்டு இருக்காங்க, டேங்கு டேங்கு டேங்கு. ஸோ டைம் வந்துட்டு இப்போ 6:30 ஆயிடுச்சு, 6:37 தான் வந்துட்டு நோம்பு வந்து திறக்கிறது. சரி வந்து நோம்பு கஞ்சி இருக்கு, அப்புறம் வீட்லேயே சுட்ட வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் வெங்காய பக்கோடை, இதில் பழம் ஆரஞ்சு, அப்புறம் இது என்னது பேரிச்சம்பழம் இருக்குது, அப்புறம் ஜூஸ். டெய்லி டெய்லி நோம்பு வச்சா இப்படி விதவிதமாக விதவிதமாக சாப்பிட கிடைக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ என்ன சொல்கிறது, நல்லா பசியோடு இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், பசியோடு இருக்கும்போது நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணியும் அந்த பேச்சை மூலமும் குடித்ததுமே வந்துட்டு அப்படியே பசியே ஃபுல்லாக நின்றுது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மகரி தொழுகையும் தொழுது முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அப்படி உட்காந்துருக்கேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மாமியில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஸோ இந்த நாள் வந்து இதே மாதிரி தான் போச்சு. இந்த 4 days வந்துட்டு காலையில் எந்திரிக்கிறது சகர் செய்கிறது, பின் 5 தொழுதுட்டு மறுபடி விடிய காலையில் எந்திரிச்சு சகர் செஞ்சு நல்லா இருந்துச்சு இந்த 4 நாளையோடு தான் நாளைக்கு தான் 5வது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த், ஆமாம் கரெக்டு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சரி நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட அஞ்சல் அனுபவ சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஸோ அது வந்து நான் அன்ஷா கூட இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் அந்த வீடியோ எடுக்காமல் இருக்கோம். பட் ஸோ நாங்கள் அதுவுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். டாடா, பாய் எனி ஃபேன்ஸ்.